ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். மாலை நேரத்தில் திருநாள் காலையிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நேரத்தில் அவர் நோக்கி பார்த்து எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லுங்க. அவே பார்த்து சொல்லலாம். வச்சாலும் எடுத்தாலும் நீங்க தானப்பா, வாழ வைக்கும் தெய்வமும் நீங்க தானப்பா, வாழ வைக்கும் தெய்வமும் நீங்க தானப்பா, எங்களை வாழ வைக்கும் தெய்வமும் நீங்க தானப்பா. அப்பா அப்பா பாதைக்கு வெளிச்சமோ நீங்க தானப்பா, பாதைக்கு வெளிச்சமோ நீங்க தானப்பா, பாதைக்கு வெளிச்சமோ நீங்க தானப்பா. அப்பா அப்பா இயேசப்பா, எல்லாமே எனக்கு நீங்க தானப்பா. அப்பா அப்பா பக்கம் பார்த்தாலும் நீங்க தானப்பா, உம்மை விட்டா எங்கே நான் ஓடுவேனப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்க தானப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்க தானப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்க தானப்பா. அப்பா அப்பா இயேசப்பா,
பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கேட்கிறேன் சுவாமி, அன்பினால அபிஷேகத்தால வசனங்கள் நிறைந்தவர்களாக, ஆவில் நிறைந்தவர்களாக, பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தர் மறுரூபமாக்கிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் காலையிலும் கர்த்தரை நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்க, மாலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறீங்க, உண்மையா ஆராதிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து செயலாற்றி பெரிய பெரிய வல்லமையான ஆசீர்வாதங்களோடு உங்களை தொடர்ந்து நடத்துவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். மீண்டும் அடுத்த ஆராதனையில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.